வைத்தியத்தை சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு சித்தர்கள் வந்து யோகமாக இருக்கிறது சொன்னாங்க, நோயெல்லாம் வாழ்கிறத பற்றி சொன்னாங்க. ஆனால் ஏன் மருத்துவத்தையும் சொன்னாங்கன்னா நாம் யாருமே கடைப்பிடிக்கிறது இல்லாதே. அப்போ என்ன பண்ணுறது, நோய் வரும், நோய் வந்தானாக்கும் மருத்துவ சொல்லி இது இயல்பாக தெரிஞ்சுதான் அவங்க மகான்கள் அறிவாளி சொல்லி வச்சாங்க. நீங்கள் முதல் நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறது தான் அறிவாளியா, நோய் வந்து வைத்தம் பண்ணிட்டு வாழ்கிறது சிறப்பான வாழ்க்கை அல்ல. அந்த முறையில் இப்போ அவர் சொன்னாங்க, உணவு முறையை பற்றி சொன்னாங்க. விதித்தனை எடுத்தாலும் விளக்குன்னு நீக்கிட்டு உணவை சாப்பிடணும், நல்ல உணவை சாப்பிடணும். உணவு இல்லாமல் இந்த உயிர் வாழ முடியாது. அப்படி சாப்பிட்றதில் சாப்பிட்ற முறை எப்படி, அளவு எப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். ஒரே இதாக சொல்லிட்டார், மருந்தனை வேண்டான்னு சொல்லிட்டார். மருந்தனை வேண்டாம், அருந்தியது அற்றது போற்றியுனின் பசிச்சு சாப்பிட்டீன்னா மருந்தே வேணான்ட்டார். அதையே இந்த நாவடக்கம் இல்லாமல் நிறையா பேர் கடைப்பிடிக்கிறது இல்லை. ரெண்டாவது அப்புறம் உண்ட உணவு, இப்போ சொன்ன விதியெல்லாம் யாருக்கு பொருந்தும்னா எல்லாருக்கும் பொருந்தாது. ஒருத்தர் நல்லா சாப்பிட்டுட்டு அவன் நல்லா இருக்கான் அப்படின்னா நிறைய உழைக்கிறானவே அதுக்கு தகுந்த சாப்பாடு ஜீரணம் ஆயிடுது. அதே மாதிரி உணவை எப்படி சாப்பிட்றதுங்கிறது இருக்குது, மிக முக்கியமானது அதில் தான் இருக்குது. நோய் வராமல் தடுக்கிறக்கு இப்போ இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க நான் கேட்டுக்கிறேன், யாராவது நொறுங்க சாப்பிடணும்னு சொன்னாங்க, நூறு ஆயில் வாழலாம்னு சொல்லிட்டாங்க. ஒரு உணவை எத்தனை தடவை நாம் மென்று சாப்பிட்றோங்கிறது யாராச்சும் கணக்கு இந்த கூட்டத்திற்கு கணக்கு எடுத்துக்கீங்களா தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம். உணவை எத்தனை தடவை மென்று நாம் விழுங்குறோம்ல, பதினைந்திலிருந்து இருபத்தொரு முறை மெல்லணும், அதுக்கு மேலேயுமே சாப்பிடணும். எனக்கு உணவு முறை கீரை அப்படின்ட்டு இருக்கு, இந்த தவசை முருங்கைன்னு இருக்குது உள்ளதுலேயே கீரையில் கடினமான கீரை அது, அந்த கீரையை நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ரெண்டே மூணு நாலு தடவை முன்னே முழுங்கிடுறேன். அத்தனை பேர் நிறையா பேர் அதில் அது நான் சொல்லமான அது கூடதில் அந்த மாதிரி சாப்பிட்றவங்களே ஒருத்தர் ரெண்டு பேர் கூட எடுக்க முடியாதுங்கன்னு நினைக்கிறேன். 60 தடவை மென்று நான் சாப்பிட்ருக்கேன், முழுங்கிருக்கேன். இயல்பாக நல்ல வெயில்னா இது யாராச்சும் ஒத்துக்க முடியுமா? இது என்ன கற்பனையாக சொல்கிறாருன்னு சொல்லியிருக்கு. முழுக்க உமிழ்நீரோடு சேர்ந்து அது அரைபட்டு உள்ளே போகணும்னு சொன்னால் கெட்டியானதையே குறைஞ்சது 30-40 தடவை மின்னா தான் முடியும். ஆனால் 2-3 தடவை சொல்லிட்டு அப்படியே உள்ளே முழுங்கிடுறாங்க, சாப்பிட்றது கிடையாது யார், மென்று சாப்பிட்றதில்ல, விழுங்கிறது தான் உழைய உழவு. இதனால் தான் நிறைய சீக்கு வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, உணவையே நீங்கள் விளக்கன் உணவையும் கூட நீங்கள் இந்த முறையில் முறையாக சாப்பிட்டீங்கன்னாக்கா நோய் வராது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு இந்த உங்கிறது வந்து நிறையா மிக முக்கியம். என்ன தான் நீங்கள் எவ்வளவு குறை சாப்பிட்டாலும் புளிக்காரம் நீங்கள் எவ்வளவு சேர்த்துறீங்களோ அவ்வளோ தூரம் உணவுக்கு நோய் கூடும். அது யாருமே அந்த நாவடக்கத்தில் இது பண்ணுறதில்லை. ஒரு தடவை இதே சன்மார்க்கு சங்கத்தில் ஒருத்தர் வந்து உடல் நல்லா இதையெல்லாம் ஆகாரத்தை பற்றியெல்லாம் மிக நாவடக்கம் வேணும் அப்படின்னு மிக விரிவாக பேசினார். அன்றைக்கு நானும் முக்காது சாப்பிட்ட கூட சாப்பிட்டார் அவர். ஆனால் நல்ல அதிகமான காரமாக போச்சு அன்றைக்கு, எனக்கு கண்ணில் தண்ணி வருது. இன்னும் சாம்பார் இன்னும் கொஞ்சம் கொண்டாப்பான்னு வாங்கி சாப்பிட்டார். எப்படி பேசுறது தான் பேசுகிறோம்லியா, யாரும் அதை பின்பற்றுறதில்லை. அதனால் இந்த ஒன்று போதும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் விரிவாக சொல்லியாச்சு, என்ன பேசுகிறதுக்கு சிறப்பாக நம்ம சுப்பிரமணியம் எல்லாம் இன்றைக்கி அருமையான சொற்பொழிவாளர் இருக்காங்க.